எல்லாருக்கும் வணக்கம். 2023 ஓடி வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியா வின் பண்ணிட்டாங்க. 6வது தடவை இந்த வேர்ல்டு கப் சாம்பியன்ஸாக இருக்காங்க ஆஸ்திரேலியா. மார்ச் 23 2003 வருஷத்தில் கரெக்டாக ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி இதே ஆஸ்திரேலியா தான் ஜோஹன்ஸ்பர்க்கில் இந்தியாவை தோக்கடிச்சாங்க. அதாங்க 2003 ஓடி வேர்ல்டு கப் ஃபைனல். கரெக்டாக 20 வருஷத்துக்கு அப்புறமா இப்போ நவம்பர் 19 இன்னைக்கு அதே ஆஸ்திரேலியா இந்தியாவை தோக்கடிச்சிட்டாங்க. நடுவில் இந்தியன் டீமுடைய ஸ்டைல் மாறிடுச்சு, ஆஸ்திரேலியன் டீமுடைய ஸ்டைல் மாறிடுச்சு, எல்லாமே மாறினாலும் கூட ஆஸ்திரேலியா இந்தியாவை தோக்கடிக்கிறது மட்டும் மாறாமல் இருக்கு. பல விஷயங்கள் 2003 ஓடி வேர்ல்டு கப்படியும் இந்த 2023 ஓடி வேர்ல்டு கப்படியும் அப்படியே சிமிலாரிட்டிஸாக இருக்குது. பல விஷயங்கள் அப்படியே ஒத்துப்போகுது. இது என்னென்னா ரிப்பீட் மோடில் இருக்குது, நம்ம பார்க்குறது தேஜாவுவா அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகுது. அந்தளவுக்கு ஒரு ஹார்ட் பிரேக்கை கொடுத்துறாங்க ஆஸ்திரேலியா. என்ன மாதிரியான ஒற்றுமைகள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்க நல்லா கவனிங்க. அப்போ 2003 ஓடி வேர்ல்டு கப்புடைய பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் யாரு? நம்ம சச்சின் டெண்டுல்கர். இப்போ 2023 ஓடி வேர்ல்டு கப்புடைய பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட் அதுக்கு அடுத்த தலைமுறை பிளேயரான விராட் கோலி. 2003 ஓடி வேர்ல்டு கப்ல சச்சின் 673 ரன்ஸும் 2 விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு. இப்போ 2023 ஓடி வேர்ல்டு கப்ல விராட் கோலி 765 ரன்ஸும் 1 விக்கெட் எடுத்திருக்காரு. இதுல வர அடுத்த ஒற்றுமை என்னன்னா நம்ம கேப்டன்ஸ் சொல்லலாம். அதுல சௌரவ் கங்குலி, இங்க ரோஹித் சர்மா, இந்த ரெண்டு பேருக்கு உண்டான ஒற்றுமை என்னன்னு பாத்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேருமே முதல் தடவையா இந்த வேர்ல்டு கப் டீமுடைய கேப்டன் ஆயிருக்காங்க. அப்போ 2000 டைம்ல அசாருதீன் அப்புறமா இந்தியன் டீமுடைய கேப்டன் ஆனாரு சௌரவ் கங்குலி. அப்புறமா இந்தியன் டீம்ல பல மாற்றங்கள் நடந்தது. அவர் தலைமையில இந்தியன் டீம் 2003 ஓடி வேர்ல்டு கப்ல நல்லா விளையாடி ஃபைனல் வரைக்கும் வந்தாங்க. இங்க கட் பண்ணா ரோஹித் சர்மா. இதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா ஐசிசி ட்ரோஃபியோடைய கேப்டனா இருந்திருக்காரு T20 வேர்ல்டு கப் வெல் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனல் அப்படின்னு. ஆனால் முதல் தடவையாக ஓடி வேர்ல்டு கப்புக்கான கேப்டனாக இருக்காரு. ஸோ ரெண்டு பேருமே ஃபைனல் வரைக்கும் வந்திருக்காங்க, ஆளாலும் தோத்துட்டாங்க. இதில் வர ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒற்றுமை என்னன்னு பார்த்தீங்கன்னா விக்கெட் கீப்பர் அப்படின்ற ஒரு விஷயம். அதாவது நான் சீசனல் விக்கெட் கீப்பர் அப்படின்ற ஒரு ரோலில் ரெண்டு பேருமே 2 வேர்ல்டு கப்பில் பண்ணியிருக்காங்க. அதாவது ரெண்டு பேருமே ராகுல் தான். அங்கே ராகுல் டிராவிட் 2003, இங்கே KL ராகுல். ஆக்சுவலாக 2003 ஓடி வேர்ல்டு கப் டைமில் ராகுல் டிராவிட் அவர் வந்து டிசைக்னேட்டட் விக்கெட் கீப்பர்லாம் கிடையாது. ஆக்சுவலாக ராகுல் டிராவிட் விக்கெட் கீப்பர் ரோல்லே கிடையாது, அவர் வந்து ஒரு ஃபர்ஸ்ட் டவுன் பிளேயர் அவ்வளோதான். ஆனால் வேறு வழி இல்லாமல் ராகுல் டிராவிட்டை சில சுச்சுவேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அப்படியே விக்கெட் கீப்பர் ஆகிட்டாங்க, அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக போயிடுச்சு. இங்கே கட் பண்ணால் KL ராகுலை ஏன் விக்கெட் கீப்பர் ஆக்கினாங்க அப்படின்னு பார்க்கும்போது ரிஷப் பண்ட்டுக்கு இன்ஜுரி ஆகிடுச்சு. அதன் காரணமாக தான் KL ராகுல் இப்போது விக்கெட் கீப்பராக ஆயிருக்காரு. ஸோ அப்படியே எப்படி ஒத்து போகுது பாருங்க. இவங்க ரெண்டு பேருமே ப்ராப்பரான விக்கெட் கீப்பர் ரோலில் இல்லை, ஆனாலும் அவங்க வந்து அந்த ரோலை பண்ணிட்டாங்க, நல்லாவே பண்ணிட்டாங்க. பேட்டராகவும் ஒரு விக்கெட் கீப்பராகவும் ரெண்டு வேர்ல்டு கப்லையுமே இவங்க ரெண்டு பேருமே, அது ராகுல் ராகுல் ரெண்டு பேருமே நல்லாவே பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த வேர்ல்டு கப்பில் ஹெட் கோச்சாக இருக்காரு நம்ம ராகுல் டிராவிட். இதில் வர அடுத்த ஒற்றுமையெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா இந்த குரூப் ஸ்டேஜஸ் முழுக்கவே இந்தியன் கிரிக்கெட் டீம் எந்த ஒரு மேட்ச்லையுமே தோக்கலை. கட் பண்ணால் 2003 ஓடி வேர்ல்டு கப் அந்த வேர்ல்டு கப் வின்னரான ஆஸ்திரேலியாவும் எந்த ஒரு குரூப் ஸ்டேஜ் மேட்சஸ்லையும் அவங்க தோற்றுருக்கே மாட்டாங்க. இன்னும் சொல்லணும்னா 2003 ஓடி வேர்ல்டு கப்பில் இந்தியன் டீம் குரூப் ஸ்டேஜ் மேட்ச்சில் ஒன்றே ஒன்று தான் தோற்றுருப்பாங்க, அதுவும் ஆஸ்திரேலியா கூட தான். அப்படியே 2003 ஓடி வேர்ல்டு கப் ஃபைனல்லையும் ஆஸ்திரேலியா கூட தான் தோற்றுருப்பாங்க. இப்போது பாருங்க 2023 ஓடி வேர்ல்டு கப்பில் இந்தியா எல்லா குரூப் மேட்ச்சும் ஜெயிச்சிட்டாங்க, ஆஸ்திரேலியாவும் ஜெயிச்சிட்டாங்க, ஆனாலும் ஃபைனலில் போய் ஆஸ்திரேலியா கிட்ட தோற்றுட்டாங்க. இன்னும் சில விஷயங்கள் ஒத்து போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003 ஓடி வேர்ல்டு கப் ஃபைனலில் கேப்டன் சௌரவ் கங்குலி எதுக்கு பவுலிங் சூஸ் பண்ணாருனா அதுக்கு முன்னாடி இந்தியன் டீமுடைய பவுலிங் அட்டாக் வந்து செம ஸ்ட்ராங்காக இருந்தது, பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க, அதன் காரணமாக மட்டுமே அவர் பவுலிங் சூஸ் பண்ணார். அது வந்து அந்த இடத்துல சரியாக ஒர்க் அவுட் ஆகலை, இந்தியன் டீம் தோத்துட்டாங்க. அவங்க வந்து ஆக்சுவலாக சொதப்பிட்டாங்க பவுலர்ஸ் அந்த வேர்ல்டு கப் ஃபைனலில். இங்கே பாருங்கள் 2023 ஓடி வேர்ல்டு கப்பில் ஃபைனலில் வந்து பேட்டர்ஸ் சொதப்பிட்டாங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது வரைக்குமே இந்தியன் டீமுடைய பேட்டிங் ஆர்டர் அப்படின்றது சூப்பராக இருந்திருக்கு, ஆனாலும் இந்த வேர்ல்டு கப் ஃபைனலில் சூப்பராக சொதப்பினாங்க பேட்டர்ஸ். அதுவும் எல்லா பேட்டர்ஸும் நம்மளால் சொல்ல முடியாது, சில முக்கியமான பேட்டர்ஸால் தான் இந்தியன் டீம் அப்படியே தோத்துட்டாங்க. 2003 ஓடி வேர்ல்டு கப் ஜெயிச்சதன் மூலமாக ஆஸ்திரேலியா தங்களுடைய 3வது வேர்ல்டு கப்பை ஜெயிச்சாங்க. இப்போ 2023 ஓடி வேர்ல்டு கப்பை இந்தியா ஜெயிச்சிருந்தா அது தங்களுடைய 3வது வேர்ல்டு கப்பாக மாறியிருக்கும், ஆனால் அங்கே தான் தப்பு பண்ணிட்டாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியாவுடைய 6வது வேர்ல்டு கப்பாக மாறிடுச்சு, அதுதான் மைட்டி ஆசிஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இப்படி பல விஷயங்கள் மாறினாலும் அந்த 2003 2023 அப்படி கம்பேர் பண்ணும்போது
நிறைய விஷயங்கள் மாறாமல் இருக்குது. இந்தியா ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியா ஜெயிக்கிறாங்க, இந்தியா கடைசியில் போய் சோக்காராங்க அப்படின்னு பார்க்கும்போது வருத்தமாக இருக்குது. ஸோ இன்னும் அந்த ஹார்ட் பிரேக் ஆஸ்திரேலியா கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எத்தனை வருஷங்கள் ஆனாலும் அந்த 2003 ஓடி வேர்ல்டு கப்பை கன்ஃபார்மாக போன தலைமுறை மறக்கவே மறக்காது. இந்த தலைமுறையும் இந்த 2023 ஓடி வேர்ல்டு கப்பையும் கன்ஃபார்மாக மறக்க மாட்டாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது ஒன் இண்டியாவுக்காக ஆனந்தன்.